ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் பெறுவதற்கான செலக்ட் ஆனவர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழக அரசு இந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கான அனைத்து வேலைகளையுமே, அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வு மற்றும் வங்கி கணக்கு சரிபார்ப்பு விவரங்களை எல்லாம் முடித்துட்டு இப்போ எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் செலக்ட் ஆனவர்கள் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இல்லை, அதாவது நிறைய நாள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாத அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ரீசன்னால தான் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புவதற்கு டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட்டெல்லாம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா உடனடியாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் வரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொண்டு மேல்முறையீடு பண்ண முடியும்.